எங்களுக்கும் காலம் வரும், காலம் வந்தால் வாழ்வு வரும். புஷ்பா மூவியோட செகண்ட் சிங்கிளை அக்டோபர் 13 ரிலீஸ் பண்ண போகிறாங்க. புஷ்பா மூவிலேருந்து ஒரு நியூ போஸ்டரையும் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டிசம்பர் 17 இந்த மூவி தியேட்டர்களில் ரிலீஸ் ஆகும். நம்ம சூர்யாவோட ஜெய்பி மூவிக்கு சென்சரில் ஏ சர்டிஃபிகேட்டு கொடுத்துருக்காங்க. இந்த மூவியோட ரன் டைம் 164 மினிட்ஸ். நவம்பர் 2 இந்த மூவி அமேசான் பிரைமில் ப்ரீமியர் ஆகும். அரண்மனை 3 ஃபோர்த் சிங்கிளை இன்றைக்கி ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஒருவேளை இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது அந்த சாங் ரிலீஸ் ஆகிருந்துச்சுன்னா அந்த சாங்கோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அக்டோபர் 13 பூஜா ஹெக்டேவோட பர்த்டே. ஸோ பீஸ்ட் மூவிலேருந்து ஒரு நியூ போஸ்டர் ரிலீஸ் ஆக சான்ஸ் அதிகம்னு நியூஸ் வந்திருக்கு. இது பீஸ்டோட தேர்ட் லுக்காக கூட இருக்கலாம். பீஸ்டோட ரிலீஸ்லேயும் இப்போ நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்கு, பொங்கலுக்கா இல்லை சம்மருக்கான்னு. அக்டோபர் 13 ஒரு நியூ போஸ்டர் ரிலீஸ் பண்ணும்போது அந்த போஸ்டரில் ரிலீஸ் டேட்டையும் அனௌன்ஸ் பண்ணால் பீஸ்டோட ரிலீஸ் டேட்டில் எந்த பிரச்சனையும் இருக்காது. பீஸ்ட் டீம் என்ன பண்ண போகிறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த வாரம் ஓடிடி அண்ட் தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகிற மூவிஸோட லிஸ்ட்டே இப்போ நம்ம பார்க்கலாம். அக்டோபர் 9 டாக்டர் மூவி தியேட்டர்களில் ரிலீஸ் ஆக போகுது. இந்த மூவியோட ரன் டைம் 2 hours 28 minutes. இந்த மூவிக்கு சென்சாரில் யூஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. இந்த மூவியோட அட்வான்ஸ் புக்கிங்கையும் இன்னைக்கு ஓப்பன் பண்ணிட்டாங்க. அக்டோபர் 8 குவிட் ப்ளஸ் பார்ட் 2 ரிலீஸ் ஆக போகுது. இந்த மூவியோட ரன் டைம் 1 hour 47 minutes. இந்த மூவிக்கு சென்சாரில் ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. அதே அக்டோபர் 8 விஜய் சேதுபதியோட மூவி தியேட்டர்களில் ரிலீஸ் ஆகுது. இந்த மூவியோட ரன் டைம் 1 hour 2 minutes. அப்போ தான் அவன் ஆட்டையை போட்டுட்டாங்க மூவியும் அக்டோபர் 8 சோனி லீவில் ப்ரீமியர் ஆகும்.